கடந்த பதிவில் சொல்லியிருந்தோம், ஸ்ரீலங்கா அரசாங்கம் தான் மாஃபி. 5-10 ஆண்டுகள் கழிந்து இன்று வாயால் ஊடகங்களுக்கு வெளிவிடுகிற வைத்தியர்கள் அன்று ஏன் அதை வெளியிடவில்லை என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அர்ஜுனா வாய் திறந்ததன் பிற்பாடு இன்று பல வைத்தியர்கள் வாய் திறக்கிறார்கள், தங்களுக்கு கடந்த காலங்களில் இப்படியெல்லாம் நடந்தது. அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது அரசியல் ஆய்வுக்கூடம். அரசியல் ஆய்வுக்கூடம் நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்திருந்து தாயகத்திலிருந்து தகவலை தந்து கொண்டிருக்கின்றார். இலோவின் யாழ் மாவட்ட அமைப்பாளராகவும் அத்தோடு ஒரு வரலாற்று ஆசிரியராகவும் அது மட்டுமல்ல வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினராகவும் பணிபுரிந்து அது மட்டுமல்லாமல் பொது சேவைகள் பலதை செய்து வருகின்ற சபா குருதாஸ் அவர்களை இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் சபா. வணக்கம் ஜெயராஜன். இந்த வாரங்களில் நடைபெற்ற உங்களுடைய பார்வையாக நாங்கள் பார்த்துக்கொண்டு மேலதிக தகவல்களுக்கு செல்வோம். குறிப்பாக தமிழர் தாயகத்தை அடிப்படையாக கொண்டு இத்தாவகச்சேரி மருத்துவமனை சம்பந்தப்பட்ட அந்த அர்ச்சுனாவினுடைய பிரச்சனை தற்போது நீதிமன்றங்களுக்கு சென்று நேற்றைய நாம் யாழ்ப்பாணத்திலிருந்து விடைபெற்று செல்வதாக ஒரு ஊடக சந்திப்பை நடத்தி வெளியேறியிருக்கிறார். அவருக்கு கண்டியில் புதிய நியமனம் கொடுக்கப்பட்டிருப்பதாக அவர் அதில் கூறியிருக்கிறார். அதே போல அதன் பிற்பாடு பல வைத்தியர்கள் இப்பொழுது பல்வேறு பிரச்சனைகளை ஊடகங்கள் வாயிலாக வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு சூழ்நிலை இருக்கின்ற போது அர்ஜுனா அவர்கள் அரசியல்வாதிகளை முற்றுமுழுதாக விமர்சித்து அவர்கள் எந்தவித விடயங்களுக்கும் லாய்க்கு இல்லாதவர்கள் என்ற வகையில் அவருடைய உரையாடல்கள் அங்கு அமைந்திருப்பதை எல்லோரும் காணக்கூடியதாக இருந்திருக்கிறது. அதே நேரம் தென்னிலங்கையில் கடந்த 17 தேதியுடன் இந்த ஜனாதிபதியினுடைய ஆட்சி காலம் என்பது முடிவடைவதற்கும் முன்பாக தேர்தல் ஆணையகம் ஒரு புதிய தேர்தலை அறிவிப்பதற்கான ஒரு காலையிலே ஆரம்பித்திருக்கிறது 17 தேதி. ஆனால் தேர்தல் ஆணையகம் வந்து தாங்கள் இந்த மாத இறுதிக்குள் அதை அறிவிப்பதாக கால அவகாசம் கேட்டிருக்கிறார்கள். அதொரு புறம் இருக்க 22 திருத்தத்தை ஒரு ரகசியமான முறையில் ஆய்வு செய்து அதில் ஜனாதிபதியினுடைய பதவிக்காலத்தை நீடிக்கின்ற ஒரு செயற்பாட்டை ரணில் அரசாங்கம் எடுக்க முற்பட்டதை அந்த அரசாங்கத்துக்குள் இருக்கிற நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ அதில் வெளியே அந்த விடயத்தை கொண்டு வந்திருக்கிறார். அந்த விடயம் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரக்கூடாது என்பதை அவர் சம்பந்தப்பட்ட தரப்புக்கு அறிவித்திருப்பதாக ஊடகங்களில் தெரிவித்திருக்கிறார். அப்படி கொண்டு வருவதாக இருந்தாலும் ஜனாதிபதி தேர்தல் முடிந்த பிற்பாடுதான் அதனை கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரம் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் பல்வேறு விதமான பிரசாரங்கள் மற்றும் குழப்பகரமான சூழ்நிலைகள் எல்லாமே தற்போது இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஒரு பேசு பொருளாக தென்னிலங்கை களம் மாறியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அர்ச்சனாவின் விடயம் வந்து உண்மையிலேயே ஒரு தெளிவுமிக்க அரசாக இருந்தால் இதுவர் அதற்கான ஒரு நியமன விடயங்களை அலசி ஆராய்ச்சி அவருக்கான ஒரு முடிவுகளை கொடுக்க முடியும் அல்லவா? இப்பொழுது பார்க்க போனால் ஊழல்களோடு இருப்பவர்களுக்கு உதவுகின்ற ஒரு அரசாக இருக்கின்றது போலே தான் தெரிகின்றது நடைபெறுகின்ற விடயம். நாங்கள் கடந்த வாரம் பேசியது போலதான் இறுதியான ஒரு ஊடக சந்திப்பில் தெளிவான முடிவுக்கு நான் நினைக்கிறேன் வைத்தியர் அர்ஜுனா வந்திருக்கிறார். அதாவது நாங்கள் கடந்த பதிவில் சொல்லியிருந்தோம், ஸ்ரீலங்கா அரசாங்கம் தான் மாஃபி. அரசாங்கம் மாஃபியாவாக இருக்கிற போது அவர்களுக்கு கீழ் இருக்கிற கட்டமைப்புகள் எப்படி இருக்கும் என்று சாதாரண மனிதர் கூட சொல்லிவிடுவார். அதை விட மோசமான மாபியாக்களாகத்தான் கீழ் இருக்கிற அமைப்புகள் இருக்கும். அதனை இறுதியாக நடந்த ஊடக சந்திப்பில் அர்ஜுனா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார், மத்திய அரசாங்கமே மாஃபியாவாகத்தான் இருக்கிறது, அதனால்தான் இந்த மாஃபியா கூட்டம் தப்பித்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை. ஒரு ஆரம்பத்தில் இங்கு வருகிற போது அவருக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய தோற்றப்பாடு உண்மையாக தெளிவு பெறவில்லை, அவர் தெளிவு பெற்றுக்கொள்ளவில்லை. அவர் நினைத்தார் இங்கிருக்கிற குற்றச்சாட்டுகளை தான் அடக்கி கொண்டு போகிற போது தனக்கு மத்திய அரசாங்கத்தில் வலுவான பாதுகாப்பு தனக்கு இருக்கும், அதனை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், அதன் மூலமாக வடபுலத்தில் இருக்கிற அந்த பாதிப்பை ஏற்படுத்துகிற வைத்தியர்களுக்கான தண்டனைகளையோ அல்லது மாற்றங்களையோ ஏற்படுத்தி கொடுக்க முடியும் என்ற வகையில் தான் அவருடைய சிந்தனை போக்கு இருந்தது.
ஆனால் இப்பொழுது அதற்கு ஒரு தெளிவு வந்திருக்கும். இது அடிப்படை எங்கு இருக்கிறது? நாங்கள் அதைத்தான் தொடர்ந்து சொல்கிறோம். இந்த நாட்டுக்குள் புறையோடி போயிருக்கிற அத்தனை இனப்பிரச்சனையாக இருக்கலாம், ஊழல்களாக இருக்கலாம், மோசடிகளாக இருக்கலாம், சகலவற்றிற்கும் பிரதான மையமாக இருப்பது இந்த அரச இயந்திரம். அதாவது அரசாங்கமே ஒரு மாஃபியாவாக இருக்கிறபடியால் தான் சாதாரண திணைக்களங்கள் எல்லாமே அப்படியான ஒரு தோற்றப்பாட்டுக்குள் இன்று மாறி இருக்கிறது. ஆகவே இந்த ஒரு உண்மை அவரால் ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே இது அரசாங்கத்தினுடைய மாற்றம் ஒன்று உருவாகுமாக இருந்தால்தான் மாகாணங்களில் இருக்கிற கட்டமைப்புகளில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் இன்னொரு விடயம் அவருடைய உரையாடலில் வெளிப்பட்டது, அரசியல்வாதிகள் மீது அவர் வைத்த குற்றச்சாட்டு. கடந்த நாங்கள் பதிவில் வெட்ட வெளிச்சமாக சொன்ன ஒரு விடயம், இந்த பிரச்சனை வருவதற்கு முதல் 14 ஆண்டுகளாக இந்த பிரச்சனை நடைபெறுகிற போது இந்த அரசியல்வாதிகள் என்ன செய்தார்கள் என்ற கேள்வியை நான் கேட்டிருந்தேன் உங்களுடைய கடந்த ஆய்வு களத்தில். ஆகவே அது நான் நினைக்கிறேன் கடைசியாக நடந்த ஊடக சந்திப்பில் அதுக்கான பொருத்தமான பதிலை அவர் வழங்கியிருக்கிறார். இதைவிட இன்னொரு வகையில் நான் சொல்வதாக இருந்தால், வடக்கு என்று நாங்கள் மட்டும் முடக்காமல் வடகிழக்கு சரியான தலைமைத்துவம் இல்லாமல் தத்தளிக்கிறது என்பது இவ்வாறான விவகாரங்கள் மூலமாக வெளிக்கொணரப்பட்டது. வடகிழக்கில் ஒரு சரியான தலைமைத்துவம் இருந்திருக்குமாக இருந்திருந்தால் இந்த பிரச்சனை அர்ஜுனா வந்து கிளப்ப வேண்டியது அல்ல. இது ஆரம்பத்திலேயே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கும். இங்கிருக்கிற அரசியல்வாதிகள், குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள், உண்மையிலேயே அவர்கள் ஒரு தூர நோக்கு பார்வையில் எங்களுடைய சமுதாயத்தை, எங்களுடைய இனத்தை கட்டி எழுப்ப வேண்டும் அல்லது இன கட்டுமானத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுடைய மனதில், ஆள் மனதில் புறையோடி போயிருக்குமாக இருந்திருந்தால் 7 பாராளுமன்ற உறுப்பினரில் ஒருவராவது அந்த இடத்திற்கு கடந்த காலங்களில் சென்று அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிருப்பார். தவறு என்னை பொறுத்தவரையில் ஒரு பக்கம் அரசாங்கத்தின் பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் எங்களுடைய அரசியல் தரப்பில் அடுத்த பக்க தவறு இருக்கிறது. அதை நாங்கள் வெளியுலகத்துக்கு கொண்டு வர வேண்டும். ஏனென்று சொன்னால் இனி வருகிற பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது அரசியல் பிரதிநிதிகளோ இப்படியான ஒரு பிரச்சனைகளை கரிசனையுடன் பார்த்து உடனுக்குடன் நிற்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கக்கூடிய வகையில் நாங்கள் இந்த உரையாடலை கட்டி வளர்க்க வேண்டும். நாங்கள் ஊடகங்களில் வெறுமனே குற்றஞ்சாட்டுபவர்களாகவும் ஊடக ரெண்டிங்கை ஏற்படுத்துபவர்களாகவும் இயக்கக்கூடாது. உங்களுடைய ஊடகம் அப்படி அல்ல. எஸ்டிஎஸ் வந்து ஒரு மக்களுக்கு ஒரு தெளிவூட்டலை யதார்த்தபூர்வமாக செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் செய்கிறது. வியாபார நோக்கத்திற்காகவோ, ஊடக வளர்ச்சி என்ற நோக்கத்திற்காகவோ அல்ல. ஆகவே அப்படித்தான் எல்லா ஊடகங்களும் செயற்பட வேண்டும். வெறுமனே குற்றச்சாட்டுகளை வெளியில் கொண்டு வந்து தங்களுடைய ஊடகங்களுக்கு விளம்பரம் தேடுகின்ற ஊடகங்களாக யாரும் இயங்கக்கூடாது. அப்படி இயங்குவது இனத்துக்கு அபத்தமானது. ஆகவே தமிழினம் என்பது சரியான முறையில் மீளெழுச்சி பெற வேண்டும் அல்லது கட்டுமானப்படுத்தப்பட வேண்டும் என்றால் இப்படியான கட்டமைப்புகளுக்குள் இருக்கின்ற பிரச்சனைகள் அல்லது இப்படியான திணைக்களங்களுக்குள் இருக்கிற புல்லுருவிகள் களையப்பட வேண்டும். அது மாற்று கருத்து கிடமை. இன்று அர்ஜுனா வாய் திறந்ததன் பிற்பாடு இன்று பல வைத்தியர்கள் வாய் திறக்கிறார்கள், தங்களுக்கு கடந்த காலங்களில் இப்படியெல்லாம் நடந்தது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் அது ஒரு வகையில் அவர்களும் தவறிழைத்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த தவறை அவர்கள் சுட்டிக்காட்ட தவறிவிட்டார். 5-10 ஆண்டுகள் கழிந்து இன்று வாயால் ஊடகங்களுக்கு வெளிவிடுகிற வைத்தியர்கள் அன்று ஏன் அதை வெளியிடவில்லை என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அவர்கள் அன்று வெளியிட்டிருந்தால் இன்று அர்ஜுனாவுக்கு இருந்த ஒரு ஆதரவு தளம் அவர்களுக்கும் அன்று இருந்திருக்கும். ஏனென்றால் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் நியாயமான கோரிக்கைகளை அல்லது தங்களுக்கு அநியாயம் ஏற்படுகிற போது குரல் கொடுக்கின்ற நபர்களை ஆதரிக்கிற வளமை கடந்த காலத்தில் இருந்து இருக்கிறது. ஆகவே அந்த வைத்தியர்களும் ஒரு வகையில் என்னை பொறுத்தவரையில் தவறிழைத்திருக்கிறார்கள். ஆனால் காலம் கடந்து அர்ஜுனாவினுடைய நடவடிக்கைக்கு பிறகு அவர்கள் இப்போதாவது விழித்தெழுந்திருக்கின்றமை பலருடைய போலி முகங்களை எல்லாம் கிழித்திருக்கிறது என்பதை நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்தித்தான் ஆக வேண்டும். வைத்திய சமுதாயம் என்பதை நாங்கள் எங்களை பொறுத்தவரையில் உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளில் இருக்கிற மக்களும் அந்த துறையை ஒரு கடவுளுக்கு நிகரான துறையாகத்தான் பார்க்கிறது. ஆகவே அந்த துறையில் இருக்கிற கடவுளை போல மக்களால் மதிக்கப்படுகிற அந்த வைத்தியர்கள் இப்படியான ஒரு நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள் என்பதை அந்த வைத்திய தரப்புக்குள்ளாலேயே
வெளிவருகிற போது மிக ஒரு வேதனை மாத்திரமல்ல, பல மக்களுக்கு வைத்தியசாலைகளுக்கு செல்வதற்கே பயமாக இருக்கிற ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. நாளைக்கு வைத்தியசாலைகளுக்கு போனால் புதிதாக இப்படியான பிரச்சனைகள் தங்களுக்கு உருவாகி விடுமா என்று அச்சப்படுகிற, மனோநிலை ரீதியாக பாதிக்கப்படுகிற தர மக்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படியான மக்களினுடைய உரையாடல்களை கூட காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த விவகாரத்தில் நான் நினைக்கிறேன் புதியதொரு பாதை திறக்கப்பட்டாலும் இது எதிர்காலத்தில் சரியாக கொண்டு செல்லப்படுவதற்கு வடகிழக்கில் என்னை பொறுத்தவரையில் சரியான அரசியல் தலைமைத்துவம் அல்லது சரியான பாராளுமன்ற பிரதிநிதித்துவம், சரியான மக்கள் பிரதிநிதித்துவம் என்பது உருவாக வேணும். அந்த உருவாகுதல் மூலமாக அவர்கள் இப்படியான விடயங்களில் கரசனை கொள்வதன் மூலம்தான் எதிர்காலத்தில் மாற்றங்களை உருவாக்க முடியுமே தவிர, இல்லையென்றால் இப்படியான புல்லுருவிகள் இன்னும் வளர்ச்சி அடைவதைத்தான் இந்த தரப்புகளுக்கான விசாரணைகளோ அல்லது அவர்களுக்கான தண்டனைகளோ கிடைக்கப்போறாமல் இருக்குமாக இருந்தால் இது மேலும் மேலும் வளர்வதற்கான வாய்ப்புகள் தான் உருவாகும். புலம்பெயர் நாடுகளிலும் சில இடங்களில் சிறு சிறு தவறுகள் ஏற்படுவது இயல்பு. அதை கண்டுபிடித்து அதற்கான நிறைவேற்றை செய்வார்கள் இந்த புலம்பெயர் நாடுகளில், உண்மை. ஆனாலும் அரசியல்வாதிகளும் பணத்தை விளங்குகின்ற முதலைகளும் குற்றவாளிகளாக இருந்திருக்கின்றார்கள் இலங்கையை பொறுத்தளவில். இந்த இலங்கையின் சூழ்நிலையில் இருக்கின்ற விடயத்தை பார்க்கின்ற போது மிக தொகையான பணத்தை வரவடிகள் எடுத்திருக்கின்றார்கள். இதனால் மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் என்பதை சிந்திக்காத இவர்கள் மனதில் ஒரு கசிவில்லாத ஒரு பண்பில்லாத மனிதர்களாக பார்க்கப்படுகின்றார்கள். அதை அங்கே எவ்வண்ணம் மக்கள் பார்க்கின்றார்கள் இந்த சூழ்நிலைகளை, இந்த மருத்துவர்கள் விவரங்களை? மக்கள் அப்படி ஒரு பொறுப்பான மனநிலைக்கு வந்திருக்கிறார்கள். நான் நேரவே சொன்னது போல மக்கள் மத்தியில் ஒரு அச்ச உணர்வு ஒன்று உருவாகி இருக்கிறது. அதாவது வைத்தியசாலைக்கு போகலாமா, இவர்கள் உண்மையில வைத்தியம் செய்வார்கள் அல்லது என்ன செய்ய போகிறார்கள், இப்படியான ஒரு அச்ச உணர்வு ஒன்று உருவாகி கொண்டிருக்கிறது. அது இன்னொரு ஆபத்தானது. இது எங்களுடைய சமுதாயத்தில் அப்படியான ஒரு அச்ச உணர்வு வைத்திய துறைக்கும் மக்களுக்கும் இடையிலே ஏற்படக்கூடாது. அது ஒரு ஆபத்தான நிலைமை எதிர்காலத்தில் கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆகவே இதை கண்டிப்பாக சரியான முறையில் அரசியல்வாதிகள் தெளிவூட்ட வேண்டும். அரசியல்வாதிகள் என்னை பொறுத்தவரையில் ஒரு தெளிவற்ற நிலைமையில் இங்கொன்றும் அங்கொன்றுமாக உரையாடுவதைத்தான் சிலருடைய உரையாடல்களில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது என்பதுதான் மக்களினுடைய நிலைப்பாடு. உண்மையாக சொன்னால் தரப்புகளுக்கிடையிலே நடைபெறுகிற உரையாடல்கள் எவர் பகுதி வீச்சு கொள்கிறதோ அந்த பக்கம் சாய்வது போலதான் எல்லோருடைய செயற்பாடுகளும் இருக்கிறது. ஒரு நியாயத்தின் பக்கம் இருப்பதாக பெரும்பாலான அதிகார வர்க்கத்திடம் இல்லை. இந்த அரசாங்கம் வந்து மருத்துவத்துறை சார்ந்து ஒரு பெரியதொரு பிழையான காரியத்தை செய்திருக்கிறது என்பதற்கு சிறந்த உதாரணம் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலிய ரம்புகளை இப்பொழுதும் ஜெயில் சிறையில் தான் இருக்கிறார். அவருடைய காலத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட மருந்துகளினால் ஏற்பட்ட உயிராபத்துக்கள், தரக்குறைவான மருந்துகள் தொடர்பான விவரங்கள் எல்லாமே எல்லோருக்கும் வெளிப்படையாக வெளிவந்த உண்மைகள் பல இருக்கிறது. இப்பொழுதும் கூட பாவிக்கப்படுகிற மருந்துகளில் தரக்குறைவுகள் இருக்கிறது என்பது பலராலும் சுட்டிக்காட்டப்படுகிறது. இவர்கள் விலை குறைந்த மருந்துகளை இறக்குமதி செய்து மக்களுக்கு கொடுக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் பல தரப்புகளினாலும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவ்வாறு இருக்கிற போது இந்த விடயத்தில் சமூக ஆர்வலர்களும் அரசியல் தரப்புகளும் அக்கறை செலுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆகும். உண்மையிலேயே இந்த சாவகச்சேரி வைத்தியசாலையில் இப்பொழுது 13 ஆண்டுகளாக இவ்வளவு பிரச்சனைகளும் இருக்கிற போது இதை இடைப்பட்ட காலத்தில் யாராவது இதில் கரசனை கொள்ளவில்லை. சாதாரண என்னை பொறுத்தவரையில் மக்களையும் நாங்கள் அந்த பகுதி மக்களையும் ஒரு குற்றச்சாட்டு வச்சுத்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் வெறுமனே அப்படியான பாதிப்புகள் ஏற்படுகிற போது அந்த பாதிப்புகளுக்கு எதிராக ஒரு பெரிய அளவிலான ஒரு போராட்டத்தையோ எதிர்ப்பையோ செய்யவில்லை. அங்கு பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. போதைப் பொருளை மாணவர்களுக்கு கொடுத்தார் டாக்டர் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதே நேரம் இறந்த பொடிகளை கொடுப்பதற்கு நேரங்கள் தாமதித்து பணத்தை வசூலித்தார்கள் என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. அதே நேரம் பெண்களுடன் பாலியல் சேட்டைகள் புரிந்தார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அதே நேரம் வைத்திய தேவைகளை பூர்த்தி செய்யாது, அதாவது போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்கிறது. இப்படியான குற்றச்சாட்டுகள் இருக்கிற போது அந்தந்த நேரங்களில் ஏன் அந்த குற்றச்சாட்டுகளால் பாதிக்கப்பட்ட தரப்புகள் ஏனைய தரப்புகளை இணைத்து அதற்கான கேள்வியை கேட்கவில்லை என்கிற ஒரு கேள்வியும் அங்கே இருக்கிறது. அதே நேரம் இன்று அதில் கூடுதலான கரசனை செலுத்துகின்ற பலர்
அதற்கு ஆதரவு செலுத்துகின்ற பலர் ஏன் கடந்த காலத்தில் அப்படியான விடயங்களை கண்டுகொள்ளாமல் இருந்தார்கள் என்ற கேள்வியையும் அவரிடம் கேட்க வேண்டி இருக்கிறது. ஆகவே இது வெறுமனே அர்ஜுனா என்கிற ஒரு வைத்தியர் இந்த பிரச்சனையை ஆரம்பித்ததன் பின்னால் அவர் அணுகுகின்ற சில முறைகளின் தவறினால் என்று அவரே ஒரு பரிதாபகரமான நிலைக்கு மன உளைச்சலுக்கு உள்ளாகிறது. நாங்கள் அதை ஒரு நல்ல விடயமாக பார்க்க கூடாது. அது ஒரு மனிதனை அடிப்படையில் அவர் ஒரு நல்ல காரியத்தை செய்ய வருகிற போது அவர் எவ்வளவு ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்றதுக்கு அப்பால் அவருடைய நகர்வுகளில் ஏற்பட்ட தவறுகள் எப்படி அவரை அந்த முன்னோக்கிய பயணத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது என்ற விடயங்களை நாங்கள் வெளியில் கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் அப்படி கொண்டு வருகிற பொழுதுதான் ஏனையவர்கள் எதிர்காலத்தில் இப்படியான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கிற போது எப்படி குரல் கொடுக்க வேண்டும், எப்படி அந்த நியாயத்தை பெற்றுக்கொள்வதற்கான தயார்படுத்தலை செய்ய வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்வார்கள். ஆகவே இது ஒரு அரச இயந்திரமும் அதன் கட்டமைப்புகளும் சேர்ந்து தங்களுடைய பிழைகளை மறைப்பதற்கு இன்று அணிதிரண்டிருக்கிறார்கள். தங்களுக்கு ஏற்றாற்போல் அந்த நியாயப்பாடுகளை மாற்றி இருக்கிறார்கள். ஆனால் உண்மையான ஒரு நிரபராதி பிரச்சனைகளை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த வைத்தியர் அர்ஜுனா என்னை பொறுத்தவரையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார். மேலே அது அந்த வைத்தியருக்கு ஒரு பாரிய மன உளைச்சலையும் தாக்கத்தையும் கொடுக்கலாம். அவர் வெளியில் பல்வேறு விதமாக உரையாடினாலும் மன ரீதியாக அவருக்கு ஒரு பாதிப்பு இருக்கும். அதே நேரம் அவருடைய அந்த குரலை நோக்கி வீதிக்கிறங்கின சாவகச்சேரி மக்கள் ஏனைய சமூக ஆர்வலர்களுக்கும் ஒரு பாதிப்பு இருக்கிறது. ஏனென்றால் தாங்கள் நியாயம் கேட்க இறங்கிய போது பாதிக்கப்பட்ட தரப்பு அந்த தங்களுடைய நியாயப்பாடுகளை மறைத்து பாதிக்கப்பட்ட தரப்பு தங்களுக்கு நியாயம் வகுத்து அதிலிருந்து தப்பிவிட்டார்கள் என்கிற ஒரு மன உளைச்சல் மனச்சோர்வு அந்த மக்களுக்கு இருக்கும். ஆகவே இது எல்லாத்தையும் நாங்கள் ஒரு படிப்பனவாக கொண்டு எதிர்காலத்தில் சமூக செயற்பாடுகளில் இறங்கி போராடுகிற தரப்பு ஒரு சரியான வழிகாட்டுதலை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். அதற்கு உங்களை போன்ற ஊடகங்கள் அதுக்கு பணியாற்ற. அர்ச்சுனாவின் விடயத்தில் தமிழ் அரசியல்வாதிகள் அவர் பக்கம் எந்த ஒரு தகவலையும் கொடுத்தது மாதிரி இல்லை. என்ன காரணம்? அர்ச்சுனா அவருக்கான ஒரு குரலை கொடுக்காமல் இருப்பதன் காரணம் என்ன? அர்ச்சுனாவின் பக்கத்தில் ஆதரவாகத்தான் ஆரம்பத்தில் அரசியல்வாதிகள் பலர் இறங்கினார்கள். ஆனால் அந்த அர்ச்சுனாவினுடைய செயற்பாட்டில் ஒரு தவறு ஏற்பட்டது என்னென்றால் அவர் உண்மையிலேயே ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் தான். அவர் அரசாங்கத்துக்குரிய அந்த நடைமுறைகள் சில இருக்கிறது. அதே நேரம் ஒரு குற்றச்சாட்டுகள் நாங்கள் ஒருவர் மீது சுமத்துகிற போது எங்களுடைய கையால் இன்னொருவருக்கு கை நீட்டி குற்றம் சுமத்துகிற போது அதற்கான ஆதாரங்களை எம்மிடம் சரியாக வைத்துக் கொள்ளாமல் குற்றஞ்சாட்டுகளை அடுக்குவது அது ஒரு அடிப்படை மனித உரிமை மீறலாகத்தான் இந்த நாட்டின் சட்டம் பார்க்கிறது. அந்த விடயத்தில் மிக அவதானமாக இருந்திருக்க வேண்டும். அதில் நான் நினைக்கிறேன் கொஞ்சம் வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள் அவசரப்பட்டிருக்கிறார். அந்த அவசரம்தான் பாதிப்பை ஏற்படுத்திய புல்லுருவிகள் தப்பித்துக் கொள்வதற்கு வாய்ப்பாக இருந்தது. தொடர்ச்சியாக இது ஊடகங்களில் சொல்லப்பட்ட பிரச்சனைகளைத்தான் அவர் கதைத்துக் கொண்டிருந்தார். அந்த திணைக்களத்துக்குள் இருந்து கொண்டு குற்றச்சாட்டை வைக்கிற போது அவர் கையில் அதற்கு தயாராக அதற்குரிய குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொடுத்தது. இன்றைக்கு நீதிமன்றம் கூட அதைத்தான் அவரிடம் கோரிக்கை விட்டிருக்கிறது. நீங்கள் குற்றச்சாட்டு சொல்லப்பட்ட அத்தனை வைத்தியர்களுக்குமான குற்றச்சாட்டு ஆதாரங்களை நீங்கள் போலீஸ் நிலையத்தில் சமர்ப்பியுங்கள் என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இந்த விடயத்தில் நான் நினைக்கிறேன் அவர் அவசரப்பட்டிருக்கிறார். அவருடைய அந்த பக்குவ நிலை என்பது அதில் போதியதாக இருக்கவில்லை. அவர் வெறுமனே சமூக வலைத்தளத்தில் தொடர்ச்சியாக உரையாடுபவராக மட்டும் இருந்தாரே ஒழிய ஒவ்வொரு உரையாடலுக்கும் சரியான நடவடிக்கை அவர் எடுத்துக்கொள்ள தவறிவிட்டார். அதாவது நடைமுறை ரீதியான செயற்பாடுகளை அவர் கண்டுகொள்ள தவறிவிட்டார். உண்மையிலேயே அவர் ஒரு குற்றவாளி அல்ல. அவர் அந்த அணுகின்ற முறை செயற்படுத்திய முறைகளில் பல தவறுகள் இருக்கிறது. அந்த பிரச்சனையை எப்படி எதிர்த்தரப்பு கையாளும் என்பதையும் அவர் சரியாக புரிந்து கொள்ள தவறிவிட்டார். இறுதியான செய்தியாளர் சந்திப்பு அவருடைய பக்குவ நிலையை வெளிப்படுத்தி இருந்ததை காணக்கூடியதாக இருந்திருக்கிறது. இன்னொரு பக்கமாக பார்க்க போனால் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மத்திய மருத்துவர்களால் வெளியிடப்படுகின்ற ஊழல் விடயங்கள் எல்லாம் வருகின்ற போது அர்ச்சுனாவுக்கு வந்து ஒரு சாதகமான தீர்ப்பை வழங்கக்கூடிய சூழ்நிலைகள் வருமா? நீதிமன்றத்தில் ஏறவே இந்த விவகாரம் இருக்கிறபடியாலே அதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் எப்படி முடிவுகள் வரும் என்று. ஏனென்றால் இப்ப ஆரம்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகளின் அடிப்படையில் பார்க்கிற போது நான் குறிப்பிட்டது போல அவருடைய அந்த முன்னகர்வில் ஏற்பட்ட அவசரம்
அதாவது எதிர்த்தரப்புக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகளை தான் கொடுக்கும். முக்கியமான விடயமாக சம்பந்தன் ஐயா காலமானதன் பின்ன இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த வெற்றிடத்தை கூட்டமைப்பு அந்த இடத்தை நிரப்புவதற்கான சிக்கல்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வேறு ஒரு பதிவை பதிந்து வைத்திருக்கின்ற ஏனைய குழுக்கள் இதை கேட்பது தவறு என்கின்ற புலம்பெய நாட்டில் இருக்கின்ற சில தகவல்கள் இருக்கின்றது. இதை அங்கே எப்படி பார்க்கப்படுகின்ற சம்பந்தன் ஐயா விட்ட தவறு பிரதான தவறுகள் பல, அதை நாங்கள் இளவி பேசி இருக்கிறோம். அவர் தனக்கு பின்னால் அடுத்த சரியான தலைமைத்துவம் வகிக்கக்கூடியவர் யார் என்பதை இந்திய காலத்தில் இனங்காட்டி அந்த தலைமைத்துவத்தை நெறிப்படுத்த தவறியதன் விளைவுதான் இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனை வந்திருப்பதற்கு அடிப்படை காரணம். இரண்டாவது, தன்னுடைய காலத்தில் இந்த கூட்டமைப்பை உடைய விடாமல் சரியாக கட்டி வளர்க்க தவறியதன் விளைவுதான் இன்று அந்த பிரச்சனை உருவாகி இருப்பதற்கு காரணம். ஆகவே கூட்டமைப்பை சரியான முறையில் அவர் கட்டமைத்து பாதுகாத்திருந்தால் இந்த பிரச்சனை இப்பொழுது எழுந்திருப்பதற்கு வாய்ப்பு இருந்திருக்காது. ஆகவே இந்த விவகாரத்தில் பாராளுமன்ற சம்பிரதாயங்களின் அடிப்படையில் பாராளுமன்றத்தில் அதிகமான காலங்கள் ஒரு சீனியோரிட்டி அடிப்படையில் அதிகமான காலங்கள் இருந்த அனுபவம் அடிப்படையில் அவர்தான் அந்த பாராளுமன்ற குழுவிற்கு தலைமை தாங்கலாம் என்கிற ஒரு சம்பிரதாயம் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இப்ப இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக கடந்த பொது தேர்தலில் தெளிவாகிய 10 பாராளுமன்ற உறுப்பினர்களில் அதிக காலம் நான் நினைக்கிறேன் 25 ஆண்டுகள் பாராளுமன்றத்தில் இருந்த ஒரு அனுபவம் செல்வ மடக்கல்நாதனிடம் மட்டும்தான் இருக்கிறது. ஏனையவர்களிடம் அதற்கு குறைந்த காலங்கள் தான் இருக்கின்றது. ஆகவே அதன் அடிப்படையில் தான் செல்வம் அடைக்கலநாதன் தரப்பு வந்து பாராளுமன்ற குழு தலைவராக சீனியோரிட்டி அடிப்படையில் அவரை நீங்கள் நியமிக்கலாம், அதற்கு உங்களது ஆதரவை கோரி நிற்கிறோம் என்று அங்கத்துவ கட்சிகளாக இருந்த இலங்கை தமிழரசு கட்சி மற்றது பிளட் போன்றோரிடம் அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தார்கள். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் புலட் அமைப்பின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கன் சித்தார்த்தன் அவர்கள் அவர் அதை ஏற்றுக்கொண்டு அவரை பிரேரித்திருக்கிறார். செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் பாராளுமன்ற குழு தலைவராக இருக்கலாம், அதில் தனக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் இலங்கை தமிழரசு கட்சியின் இருக்கிற 6 பாராளுமன்ற உறுப்பினர்களும் தாங்கள் ஒன்று கூடி ஒரு முடிவை எடுத்து அறிவிப்போம் என்று அதன் பிற்பாடு அவர்கள் ஒரு முடிவை அறிவித்திருக்கிறார்கள். எப்படி என்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக வந்தால்தான் நாங்கள் செல்வம் அடைக்கலநாதனை ஏற்றுக்கொள்வோம், இல்லை என்றால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது ஒரு நகைப்பான வேடிக்கையான விடயம். ஏனென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து வெளியேறிய முதல் தரப்பு இலங்கை தமிழரசு கட்சி, அதாவது செலோபோ புளட்டோ தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து வெளியேறவில்லை. ஆகவே தேர்தல் நோக்கத்தின் அடிப்படையில் அன்று உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்கொள்கின்ற தனித்து எதிர்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் பிரிஞ்சு சென்றவர்கள் தான் இலங்கை தமிழரசு கட்சி. அவர்கள் அப்பொழுது யோசிக்கவில்லை இப்படி எதிர்காலத்தில் பல பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று சிந்திக்கவில்லை. சிந்திக்காததன் விளைவுதான் இன்று அவர்கள் தாங்களாகவே தங்களுடைய வாயால் கூட்டமைப்பாக வந்தால் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லுகிற ஒரு பரிதாபகரமான நிலைமைக்கு வந்திருக்கிறார். அன்று சித்தார்த்தனும் செல்வம் அடைக்கலநாதனும் சம்பந்தன் ஐயாவிடமும் மாவை சேனாதிராஜா ஐயாவிடமும் சொன்னது, நீங்கள் ஒரு காலமும் ஒற்றுமையை குலைக்காதீங்கோ, நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேணும், நாங்கள் கூட்டமைப்பாகத்தான் பயணிக்க வேணும், இந்த தேர்தல்களுக்காக நாங்கள் பிரிஞ்சு கொள்ள கூடாது என்று பல தடவை இறுதி வரையும் அவர்கள் பேச்சுவார்த்தையில் இருந்தார். ஆனால் அவை எவற்றையும் கருத்தில் கொள்ளாது சுமந்திரன் என்கிற தனி மனிதனுடைய கருத்துக்களை நம்பி அந்த கட்சி விரிந்து சென்றது. இன்று அதன் விளைவை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். ஆனால் மீண்டும் அவர்களுடைய வாயில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று வந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இதில் இன்னொரு வேடிக்கை என்னவென்றால், இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை பதியக்கூடாது, பதிய விடமாட்டேன் என்று சொன்னவர் தான் இந்த பிரிவுக்கு பின்னர் சுமந்திரன் அவர்கள். ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒன்று இருக்கக்கூடாது, அதை பதிய விடமாட்டேன், அப்படி ஒன்று இயங்கக்கூடாது என்ற ஒரு நிகழ்ச்சி நிரலை தெளிவாக வழிநடத்திய சுமந்திரன் இப்பொழுது பாராளுமன்ற குழு தலைவர் பதவி ஆசை வருகிற போது அது கூட்டமைப்பாக செயற்பட்டால் தான் நாங்கள் ஆதரிப்போம் என்று சொல்வது எவ்வளவு ஒரு பட்டு மோசமான ஒரு மிக கேவலமான அரசியல். இதை கேட்கிறவர்கள்
சிந்திக்க வேண்டும். என்னை பொறுத்தவரையில் செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் சித்தார்த்தன், அதைவிட சுரேஷ் பிரேமச்சந்திரன், அதைவிட ஸ்ரீகாந்தா, அதைவிட ஜனநாயக போராளிகள் கட்சி, இந்த ஐந்து கட்சிகளும் இணைந்து டிடிஎன்ஏ ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒன்றை உருவாக்கி வைத்திருக்கிறார். அவர்கள் தேர்தல் ஆணையகத்திடம் வச்சிருக்கிற கோரிக்கை என்னவென்றால், எங்களுடைய இந்த அலையன்ஸை நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக பதிவு செய்து தாருங்கள். இந்த விவகாரம் சென்றதன் பிற்பாடுதான் சுமந்திரன் அதை பதியக்கூடாது என்று நேரடியாக தேர்தல் ஆணையகத்துக்கு அறிவித்தார், ஊடகங்களில் சொன்னது. இப்படியான ஒரு துரோகத்தனத்தை செய்துவிட்டு இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக வந்தால் நாங்கள் பதவி கொடுப்போம் என்று சொல்வது யாரை முட்டாளாக்க நினைக்கிறார்கள் என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும். மக்கள் சிந்திக்க வேண்டும். என்னை பொறுத்தவரையில் தேர்தல் பதவி தங்களுடைய இலக்கை மட்டும் நோக்காக கொண்டுதான் இலங்கை தமிழரசு கட்சி கூட்டமைப்பை உடைத்து தனியாக பிரிந்து சென்றது. இதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அவர்கள் இதன் பிற்பாடு இப்படியான வேடிக்கையான விஷயங்களை பேசுவது, இதை தாயகத்தில் பெருசாக மக்கள் யோசிக்கவில்லை. ஏனென்றால் பாராளுமன்ற உறுப்பினர்களாலேயே ஒரு பயனும் இல்லை என்பதை மக்கள் விளங்கி கொண்டு விட்டார். ஆகவே இது யார் தலைவராயிருந்தா என்ன, செயலாளராயிருந்தா என்ன, அவர் போனா என்ன, இவர் போனால் என்ன, யாரோட கதைச்சாலை என்ற அளவுக்கு மக்களுக்கு ஒரு விரக்தி மனநிலை வந்துவிட்டது. என்னை பொறுத்தவரையில் எதிர்காலத்தில் நல்ல துடிப்பான இளம் தலைமைத்துவம் எங்களுடைய இனத்தை பொறுப்படுத்தி வழிநடத்தக்கூடிய மாதிரி வழிவிட வேணும். மக்கள் வழிவிட்டால்தான் எங்களுடைய இனத்தை இருக்கிற இருப்பிலிருந்து காப்பாற்றலாம். ஆகவே இப்படியான மோசடி கும்பல்கள் இனியும் என்னை பொறுத்தவரையில் அரசியலுக்குள் மக்களை அனுமதிக்க கூடாது. அனுமதித்தால் அது எங்களுக்கு எங்களை பொறுத்தவரையில் ஒரு ஆபத்து. ஏனென்றால் ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பாக இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது சுமந்திரனுக்கு தெரியாது. சுமந்திரன் 2010 அரசியலுக்கு வந்தவர். தமிழ் தேசிய கூட்டமைப்பு 2002 உருவாக்கப்பட்டது. அது எத்தனையோ ஆயிரம் போராளிகள் மாவீரருடைய தியாகத்துக்கு பின்னாலே உருவாக்கப்பட்டது. 2004 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தை அலங்கரிச்சவை என்று சொன்னால் அது எத்தனையோ ஆயிரம் போராளிகள் மாவீரர் குடும்பங்களினுடைய தேர்தல் கால அர்ப்பணிப்பு தியாக வேலை தான் அதுக்கு முக்கியமான காரணம். அந்த காரணத்தால் தான் மீண்டும் தமிழினம் ஒரு பலமாக இருக்கிறது என்பது அந்த போராளிகளினுடைய குருதிகளினாலும் உடலங்களினாலும் தான் தீர்மானிக்கப்பட்டது. அந்த 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த உறுப்பினர்களை கொண்ட அந்த கட்டமைப்பை சிதைக்க நினைத்த தரப்பு, நீங்கள் இருந்து பாருங்கள், நான் இதில் தெளிவாக சொல்கிறேன், அவர்களால் இனத்துக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அவர்கள் அந்த வரலாற்று பழியை சுமந்துதான் தங்களுடைய இறுதி காலத்தை கடக்க வேண்டி வரும். அதற்கு உதாரணம் சம்பந்தன் ஐயாவினுடைய வாழ்க்கையும் இறுதி பயணம். இதை ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் சிந்திக்க வேண்டும். இதை சிந்திக்க தவறுவார்களாக இருந்தால் சம்பந்தன் ஐயாவுக்கு எவ்வளவு பேர் அஞ்சலி செலுத்தினார்களோ அதைவிட மிக குறைவான அல்லது அவருடைய குடும்ப அங்கத்தவர்களை அஞ்சலி செலுத்தாமல் அறிவறுத்து ஓடுகிற நிலைமை எதிர்காலத்தில் இந்த அரசியல்வாதிகளுக்கு நடக்கும். அதை புரிந்து கொண்டு செயற்பட வேண்டும். கூறுவது முழுமையாக முற்று முழுமையாக உண்மையான விடயம். தமிழ் கட்சிகளிலேயே இருக்கின்ற இப்ப சிக்கலாக இருக்கின்ற விடயம் கூட இன்று இவ்வளவு தூரம் தமிழரசு கட்சியுள்ளே வந்து சிக்கலான நிலைக்கு கொண்டு வந்தது கூட சுமந்திரன் தான். அந்த சூழ்நிலையை புரிந்து கொண்ட மக்கள் இவருடைய இந்த கருத்துக்களுக்கு என்ன பதில் என்பதை அவர்கள் நிச்சயமாக, நீங்கள் கூறியது போல் மக்களுக்கு தெரிந்த விடயம், மக்கள் புதிதாக இன்னும் கூற வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ஆனாலும் தமிழரசு கட்சியில் இருந்தும் கூட செல்வம் அடைக்கலநாதன் அவர்களை தெரிவு செய்வதற்கு சிலர் ஒப்புதல் வழங்கியிருந்தார்கள். ஆனால் பேந்து பல சிக்கல்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது என்ற சூழ்நிலையும் இருக்கின்றது. இதில் ஓர் முடிவுக்கு வரவனும் தமிழர்கள் மக்களின் வாழ்க்கைக்கான ஒரு நிலைப்பாட்டுக்கும் அவருடைய சுதந்திரத்துக்கான ஒரு நிலைப்பாட்டு தமிழ் அரசு கட்சி மட்டுமல்ல, அனைத்து கட்சிகளும் நாங்கள் பார்க்கின்ற போது, நீங்கள் இப்பொழுது கூறியதை மட்டுமல்ல நாங்களும் பார்க்கின்ற போது நிச்சயமாகவே மற்றவர்கள் இணைந்து நிற்கின்றார்கள். நிச்சயமாக ஒரு நல்ல விடயத்துக்கு நாங்கள் இணைந்து நிற்போம், ஒன்றாக செயற்படுவோம், ஒன்றாக முன்னிற்போம் என்று அந்த குரல் தமிழரசு கட்சியிலிருந்து வர ஒரு சிலரிடமிருந்து வந்திருக்கின்றது. உதாரணத்துக்கு நாங்கள் பார்க்க போனால் மாவை சேனாதிபதி அவர்கள் பல சில இடங்கள் அதில் பெரிய கூறியிருக்கின்றனர். உண்மையில் சுதந்திரனால் முழுமையாக வெளிவைக்கப்படாத விடயமாக இருக்கின்றது. எதற்கும் எதிர்ப்பு கூறுகின்ற ஒருவராக இருக்கின்ற இவரை வைத்து கொண்டு தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு என்ன ஆகப் போகின்றது நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அந்த வகையில் இன்று சிறப்பாக அரசியல் ஆய்வு களத்தில் நீங்கள் கலந்து கொண்டு தாயக நிகழ்வு பற்றியும் முழுமையான விடயங்களை தந்ததுமைக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு இன்னும் ஒரு அரசியல் ஆய்வு களத்தோடு இணைந்து கொள்வோம். சிறப்பாக இணைந்திருந்ததை நன்றி. வணக்கம் சபாபதி. வணக்கம்.
நீங்கள் இதுவரை பார்த்தது அரசியல் ஆய்வுக்கூடம். அரசியல் ஆய்வுக்கூடத்தில் தெலோவின் யாழ் மாவட்ட அமைப்பாளரும் அது மட்டுமல்ல வரலாற்று ஆசிரியராகவும் வடக்கு மாண சபையின் முன்னாள் உறுப்பினராகவும் இருந்தவரும் அதுபோன்று பல பொது சேவைகளை புரிபவரும் அரசியல் ஆய்விலே சிறப்பாக தாயகத்தில் நடைபெறுகின்ற விடயங்களை எந்த கட்சி அடிப்படையும் இல்லாமல் தனித்துவமாக உண்மையாக மக்களுக்கு ஈழத்தமிழர்களுக்கு தேவையான விடயங்களை கொண்டு வருகின்ற ஒரு அரசியல் ஆய்வாளராகவும் இருக்கின்ற சபாகோதாஸ் அவர்கள் இன்று அரசியல் ஆய்வுக்கூடத்தில் இணைந்திருந்தார். மீண்டும் அடுத்த அரசியல் ஆய்வுக்கூடத்தில் இணைந்து கொள்ளும் வரை நன்றி, வணக்கம். கடந்த பதிவில் சொல்லியிருந்தோம், ஸ்ரீலங்கா அரசாங்கம் தான் மாஃபி. 5-10 ஆண்டுகள் கழிந்து இன்று வாயால் ஊடகங்களுக்கு வெளிவிடுகிற வைத்தியர்கள் அன்று ஏன் அதை வெளியிடவில்லை என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அர்ஜுனா வாய் திறந்ததன் பிற்பாடு இன்று பல வைத்தியர்கள் வாய் திறக்கிறார்கள், தங்களுக்கு கடந்த காலங்களில் இப்படியெல்லாம் நடந்தது. அரசியல் ஆய்வு களம் உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவிடும் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் ஆய்வு களம். அரசியல் ஆய்வு களம்